பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இது விவேகர் விஏ இனோவேஷன். கொஞ்ச நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல. கொரோனா இரண்டாவது அலை எல்லாரையும் எப்படி வந்து கஷ்டப்படுத்துச்சோ அதே மாதிரி நம்மளையும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்குது. ஒர்க்கு வந்து ஒரு நாட்டுக்கோழி பண்ண ஒன்று எமர்ஜென்சி. இந்த பௌர்ணமியில் வந்து அவங்க சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் வீட்டில் வந்து சப்மர்சிபிள் மோட்ரு அதை வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு போருக்குள்ளே. அது எடுக்கலான்னு பார்த்தா வரல. டெக்னிக்கலாக வந்து இந்த போரில் இருக்கிற மோட்ரு எடுத்தவங்களுக்கு தெரியும் அது மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோ சிக்கல்னு. அதை வந்து நம்ம நண்பர் கணபதி எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அவர் ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாரு எங்கேயோ பார்த்தது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து போர். இவ்வளோ தூரம் தூக்கிட்டோம், ஃபஸ்ட்டு எடுக்கவே முடியலை. என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த போர்லேருந்து வர இந்த கயிறை வந்து ஒரு கம்பியில் கட்டி இந்த மாதிரி பக்கத்துலேயே காம்பவுண்டு வால் இருந்துச்சு, ஸோ அதை உடச்சாச்சு. உடச்சி இது வீட்டில் ஒரு ஏணி ஒன்று செஞ்சுருக்கேன் நான். அதாவது ஒரு டிவிஎஸ் எக்ஸல்லே வந்து 15 அடி ஹைட்டுக்கு ஒரு ஏணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து சோலார் வேலை பார்க்கும்போது லைன் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு பயன்படும். அது இல்லாமல் பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம் லைட் வெயிட் ஒர்க்கு. அதுக்கு யூஸ் பண்ண பைப்பை யூஸ் பண்ணி பண்ணேன். இது வந்து ப்ராப்பராக பண்ணி தான் இனிமேல் தூக்க முடியும். இந்த மோட்டரை வந்து வெளியில் எடுத்துட்டு அந்த வீடியோ அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுங்கிறத வந்து அடுத்த வீடியோவை போடுறேன். இது இப்போ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டு இதை வந்து ப்ராப்பராக ஒன்று செய்ய போகிறேன். பைப்பெலாம் வாங்கியாச்சு. இடக்கு ஒரு பழைய பைப் ஒன்று எடுத்துருக்கு, அதை வச்சு பண்ணலான்ட்ருக்கேன். எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ஃபார்மும் வந்து வரப்போகுது. இடையில் எப்படியும் ஒரு 5-6 நாள் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு. தொடர்ந்து ஆதரவு தாங்க.